சாணக்கியன் ஒரு வெளிநாட்டு கை கூலி. பாராளுமன்றில் அமைச்சர் அலிசப்ரி காட்டம். சிறப்புரிமை மீறப்பட்டுள்ளதாக கஜேந்திரகுமார் எம்பி சபையில் தெரிவிப்பு. இலங்கையில் முப்படையினருக்கும் இஸ்ரேலில் பயிற்சி. இந்திரா காந்தி கொலையை பெருமைப்படுத்த அனுமதித்தமை. கனடாவை சாடும் அலிசப்ரி. ராணுவத்தை வெளியேற்றிய பின் நிதி வழங்குங்கள். IMF-க்கு எதிராக போராட்டம். 744 இந்திய சுற்றுலா பயணிகளுடன் இலங்கை வந்த கப்பல். දෙපැත්තේ බුරණ බල්ලන්ට නැවතිලා නැවතිලා ගල් ගහන්න ගියොත් කවදාවත් තමන්ගේ මේ ගමන යන්න බෑ කියලා. එහෙනම් මම ඊට පස්සේ මේ බුරණ බල්ලන්ට ගල් ගහන්න යන්නේ නැහැ. මුන්නල් ජනාධිපති ගෝටාපේවකු නාන් වීඩ කොටතදාග නාඩාල්මන්ට උරුපිනර් සාණිකන් රාසමාණිකම් නේතු නාඩාල්මන්ට උරයිල් තිරිවිතරන්දර්. அவர் ஒரு பிரிவினை வாதத்தின் கைக்கூலியன வெளியுறவு அமைச்சர் ஜனாதிபதி சட்டத்தரணி அலிசப்ரி என்று பாராளுமன்றில் தெரிவித்திருந்தார். நாடாளுமன்ற சிறப்புரிமை குறித்த கேள்வி எழுப்பி அவர் இவ்வாறு கேள்வி எழுப்பினார். தொடர்ந்தும் அவர் கருத்து தெரிவிக்கையில், இந்த பாராளுமன்றத்தில் ஒரு வெளிநாட்டு பிரிவினைவாத கைக்கூலி இருக்கின்றார். அதற்கு ராசமாணிக்கம் என்று பெயர். இந்த நாட்டின் தேசிய பிரச்சனையை தீர்க்க அவர் விரும்பவில்லை. எப்பொழுதும் இதை வைத்துக் கொண்டு அரசியல் செய்ய விரும்புகிறார். இந்த பிரச்சனையை தீர்க்க யாரேனும் முயன்றால் அது முற்றிலும் எதிரானது. நாம் வேலை செய்யும் போது அது தடைப்படுகிறது. இவர் கூலி தொழிலாளி, பிரிவினைவாதத்திற்காக பேசுகிறார். கோட்டாவுக்கு நான் வீடு கொடுத்தேன் என அவர் நேற்று இங்கு கூறியுள்ளார். எனக்கு வீடுகளை கொடுக்க முடியுமா? வீடுகளை கொடுக்க நான் யார்? நான் அரசியலை தொழிலாக தேர்ந்தெடுத்தவன் அல்ல. வரி செலுத்தி சம்பாதித்த பணத்தில் கட்டப்பட்ட வீட்டில் வசிக்கிறேன். நான் இதுவரை அரச குடியிருப்பில் வசிக்கவில்லை. வெளிநாட்டிலிருந்து வரும் அதிகாரிகளுக்கு விருந்தோம்பல் செய்வதற்காக மாத்திரம் முன்னாள் அமைச்சர் பேராசிரியர் GL பீரிஸ் இருந்த வீட்டில் தங்கியிருப்பேன். நாடாளுமன்ற சிறப்புரிமை என்ற போர்வையில் இப்படி பேசாதீர்கள். ஒவ்வொரு மனிதனுக்கும் கண்ணியம் உண்டு. நான் எனது பழைய வீட்டை யாருக்கும் கொடுக்கவில்லை என தெரிவித்துள்ளார். தாம் சட்டரீதியற்ற வகையில் கைது செய்யப்பட்டதன் மூலம் தமது சிறப்புரிமை மீறப்பட்டுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றில் இன்று சிறப்புரிமை ஒழுக்கு பிரச்சினை எழுப்பிய நிலையில் அவர் அறிக்கை ஒன்றை முன்வைத்தார். அதில் மருதங்கேணியில் கடந்த 2 இடம்பெற்ற சம்பவங்கள், இதன் பின்னர் மேற்கொள்ளப்பட்ட செயற்பாடுகள் குறித்து அவர் விளக்கமளித்தார். அத்துடன் தாம் சபாநாயரை தொடர்பு கொண்ட போதும் அவரின் தொடர்பு கிடைக்காமையால் பிரதி சபாநாயருடன் தொடர்பு கொண்டு நாடாளுமன்றில் சிறப்புரிமை பிரச்சனையை எழுப்பிய பின்னர் மருதங்கேணி காவல்துறையில் 12 அன்று வாக்குமூலம் வழங்க உடன்பட்டதாக கஜேந்திரகுமார் தெரிவித்தார். எனினும் இதனை புறக்கணிக்கும் வகையில் தம்மை நேற்று காலை மருதங்கேணி காவல்துறை அதிகாரிகள் கொழும்பில் உள்ள வீட்டில் வைத்து கைது செய்ததாக கஜேந்திரகுமார் குறிப்பிட்டார். தாம் கைது செய்யப்படுவதற்கு முன்னர் சபாநாயகரை தொடர்பு கொண்டு நிலைமையை விளக்கியதாகவும், இதன் போது கைதுக்கான நீதிமன்ற உத்தரவு சமர்ப்பிக்கப்படாவிட்டால் நாடாளுமன்றத்திற்கு வந்து சிறப்புரிமை பிரச்சனையை எழுப்புவதை காவல்துறை தடுக்க முடியாது என்று சபாநாயகர் உறுதியளித்திருந்தார். எனினும் அதனை மீறி காவல்துறையின் உயர்மட்ட கட்டளையின்படி தாம் கைது செய்யப்பட்டதாக கஜேந்திரகுமார் குறிப்பிட்டார். எனவே தமது கைது சட்டவிரோதமானது என்றும், இது தொடர்பில் சபாநாயகர் உரிய செயற்பாட்டை முன்னெடுக்க வேண்டும் என்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் கோரிக்கை விடுத்தார். இந்த நிலையில் கஜேந்திரகுமாரின் அறிக்கைக்கு தாம் பதில் வழங்கப் போவதில்லை என்றும், இந்த விடயம் நாடாளுமன்ற சிறப்புரிமை முடிவுக்கு அனுப்பப்பட்டு விசாரணை மேற்கொள்ள என்றும் சபாநாயகர் உறுதியளித்தார். இலங்கையின் முப்படையினருக்கும் இஸ்ரேலில் பயிற்சிகளை விரிவுபடுத்துவது தொடர்பில் கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றுள்ளது. புதுடெல்லியில் உள்ள இஸ்ரேல் தூதரகத்தின் பாதுகாப்பு உதவியாளர் கேர்னல் அவிகாய் சப்ரானி கோட்டை ஸ்ரீஜேவர்த்தனபுரவில் உள்ள பாதுகாப்பு அமைச்சின் பாதுகாப்பு செயலாளர் நாயகம் கமல் குணரத்னவை மரியாதை நிமித்தமாக சந்தித்துள்ளனர். இதன் போது பாதுகாப்பு செயலாளர் குணரத்ன மற்றும் கேர்னல் சப்ரானி ஆகியோர் இலங்கை முப்படை வீரர்களுக்கான பயிற்சி வாய்ப்புகளை மேம்படுத்துவது குறித்து கலந்துரையாடியுள்ளனர். அத்துடன் 2 இடையேயான பாதுகாப்பு ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்தும் இதன் போது பேசப்பட்டுள்ளது. வடக்கு கிழக்கில் தமிழ் இயக்கங்கள் ஆயுத போராட்டங்களை ஆரம்பித்த காலத்தில் இஸ்ரேல் இலங்கைக்கு முன்னிலை ஒத்துழைப்புகளை வழங்கி வந்த நாடாக செயற்பட்டமை இங்கு குறிப்பிடத்தக்கது. முன்னாள் இந்திய பிரதமர் இந்திரா காந்தியின் கொலையை பொதுவெளியில் பெருமைப்படுத்தியதை அனுமதித்தமைக்காக கனடாவை இலங்கை வெளியுறவுத்துறை அமைச்சர் அலிசப்ரி
கொள்கையை கடுமையாக சாடியுள்ளார். குறித்த விடயத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது. கருத்து சுதந்திரம் மற்றும் பன்முகத்தன்மையை மேம்படுத்தல் என்ற போர்வையில் இந்த நாடும் பயங்கரவாதிகளுக்கும் பிரிவினைவாதிகளுக்கும் புரிடங்களை வழங்குவதை அனுமதிக்க முடியாது எனவும் அவர் தெரிவித்துள்ளார். முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தியின் கொலையை கனடாவில் உள்ள காலிஸ்தானிய தீவிரவாதிகள் மற்றும் பயங்கரவாதிகள் பெருமைப்படுத்திய சம்பவம் அண்மையில் இடம்பெற்றிருந்தது. இந்த சம்பவம் தொடர்பில் பயங்கரவாத செயற்பாடுகளை பெருமைப்படுத்த அனுமதிப்பதன் மூலம் அடுத்த தலைமுறை இளைஞர்கள் தவறான முறையில் வழிநடத்தப்படுகிறார்கள் என இலங்கை வெளியுறவு அமைச்சர் கூறியுள்ளார். 1984 அக்டோபர் 31 தேதி தன்னுடைய சீக்கிய மெய் பாதுகாவல்களினால் இந்திரா காந்தி சுட்டுக் கொல்லப்பட்டார். சீக்கிய பொற்கோயிலுக்குள் படைகளை அனுப்பியதற்காக பழிவாங்கும் செயலாகவே இந்த கொலை பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் இதனை பெருமைப்படுத்தும் வகையிலேயே கனடாவின் காலிஸ்தானிய பிரிவினைவாதிகளால் புதுவெளியில் இந்திரா காந்தியின் உருவப்பொம்மை வைக்கப்பட்டு அதன் மீது 2 சீக்கியமை காவலர்கள் துப்பாக்கிச் சூட்டை நடத்துவது போன்ற உருவங்களை காட்சிப்படுத்தியிருந்தனர். சர்வதேச நாணய நிதியத்தின் தலைவர் கிறிஸ்டலினா ஜார்ஜிவாவை உடனடியாக பதவி விலகுமாறு கோரிக்கை விடுப்பதாக தமிழர் தாயகர் காணாமல் ஆக்கப்பட்டோரின் சங்க செயலாளர் கோ ராஜ்குமார் தெரிவித்துள்ளார். வவுனியாவில் தொடர் போராட்டம் மேற்கொள்ளும் போராட்ட பந்தலுக்கு முன்னால் இன்று இடம்பெற்ற போராட்டத்தின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். இதுகுறித்து தொடர்ந்து கருத்து தெரிவிக்கையில், காணாமல் ஆக்கப்பட்டோரின் தமிழ் தாய்மார்கள் சர்வதேச நாணய நிதியத்தின் தலைவர் கிறிஸ்டலினா ஜார்ஜிவாவை ராஜினாமா செய்யுமாறு வேண்டிக் கொள்கிறோம். காணாமலாக்கப்பட்ட தமிழ் குழந்தைகளை கண்டறியவும் இலங்கையின் சிங்கள அரசால் நடத்தப்படும் இனப்படுகொலிலிருந்து தமிழர்களை காப்பாற்றும் தமிழ் இறையாண்மைக்காக ஒப்புறவும் அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய ஒன்றியத்தின் உதவிகளை பெறுவதற்கான நம்முடைய தொடர்ச்சியான போராட்டத்தின் 2300வது நாள் என்று IMF தலைவர் கிறிஸ்டலினா ஜார்ஜிவாவின் கீழ் இலங்கைக்கு IMF நிதியுதவி இலங்கையின் தமிழருக்கு எதிரான ஆக்கிரமிப்பு மற்றும் ஒடுக்குமுறைக்கு ஆதரவை வழங்குகிறது. கடனுக்கு முன்னிருந்ததை விட இலங்கையின் ஆக்கிரமிப்பு மற்றும் அடக்குமுறையால் தமிழர்கள் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளனர். உணவு, மருந்து, சமையல் எரிவாயு, காருக்கான பெட்ரோலியம் மற்றும் பல தேவைகளுக்காக இலங்கை சில மாதங்களுக்கு முன்பு பிச்சை எடுத்துக் கொண்டிருந்தது. இப்போது சர்வதேச நாணயத்தின் கடனுடன் தமிழர்கள் நிலத்தில் இனப்படுகொலை நடவடிக்கைகள் துரிதப்படுத்தப்படுகிறது. சர்வதேச நாணய நிதியத்தின் கடனுக்கு பின்னர் இலங்கை ராணுவம் பௌத்த பிக்குகளும் சட்டவிரோதமாக தமிழரிடமிருந்து நிலங்களை அபகரித்து பௌத்த சிங்களவர்கள் வசிக்காத நிலங்களில் தாயகம் முழுவதும் மகா சங்க சிங்கள பௌத்த சின்னங்களை கட்டியுள்ளன. இந்த IMF கடன் பண்டைய இந்து கோயில்கள் அளிக்க பணத்தை பல பணவளத்தை வழங்குகிறது மற்றும் இந்த அளிக்கப்பட்ட கோயில்கள் சிங்கள இனவாத பௌத்த சின்னங்களால் மாற்றப்பட்டுள்ளது. இந்த பௌத்த சின்னங்கள் தமிழர்களால் வெறுக்கப்படுகிறது. ஏனெனில் இந்த சின்னம் இன அழிப்பு மற்றும் தமிழ் தாயகத்து தெற்கில் இருந்து சிங்களவரின் குடியேற்றத்தை ஊக்குவிக்கிறது. கடந்த கால படுகொலைகள் குறிப்பாக 2009 இனப்போரின் போது 146,000 தமிழர்கள் கொல்லப்பட்டது, 90,000 தமிழ் விதவைகளும் 50,000 ஆதரவற்றோரும் உருவாக்கியது என்பதை இது நினைவூட்டுகிறது. தமிழர்கள் தாயகத்து இலங்கை ராணுவத்தின் பிரசன்னம் சர்வதேச நாணயத்தின் கடனால் மேலும் ஊக்குவிக்கப்படுகிறது. இந்த இராணுவங்கள் தமிழ் இளைஞர்கள் மத்தியில் போதைப் பொருட்களை ஊக்குவிப்பது, தமிழரிடையே பாலுறவு தூண்டுதலை வலுப்படுத்தும் செயல்களும் எதிர்கால தமிழ் சந்ததியை அளிக்கிறது. இலங்கையில் தமிழர்கள் பகுதியில் பல மனித உரிமை மீறல்கள் ஊழல் நிறைந்த நீதித்துறை மற்றும் ஜனநாயகம் அல்லது மக்களின் கருத்துக்கு மதிப்பில்லை. சர்வதேச நாணய நிதியம் தமிழர்களின் சுதந்திரத்தை அழித்து மற்றும் அவர்களின் சொந்த மண்ணில் தமிழர்களின் இருப்பை அளிக்க இலங்கைக்கு உதவுகிறது. எனவே சர்வதேச நாணயத்தின் தலைவர் கிருஷ்ணலினால் ஜாகிவாவை உடனடியாக பதவி விலகுமாறு இலங்கை 744 இந்திய சுற்றுலா பயணிகளுடன் உலகம் முழுவதும் பயணம் செய்து வரும் பஹாமாஸ் அரசுக்கு சொந்தமான இம்ப்ரெஸ் என்ற கப்பல் இன்று காலை திருகோணமலை துறைமுகத்தில் உள்ள அஷப் துறையில் நிறுத்தப்பட்டது. திருகோணமலை துறைமுகத்திலிருந்து இலங்கை வந்திறங்கிய இந்த 744 சுற்றுலா பயணிகள் தம்புள்ளை, சிகிரியா, திருகோணமலை போன்ற இடங்களுக்கு செல்ல உள்ளனர். அதன் பின்னர் இந்த கப்பல் இந்தியாவின் சென்னை துறைமுகத்திற்கு புறப்படும் என்று துறைமுக அதிகார சபையின் வதிவிட முகாமையாளர் சமன் தெரிவித்துள்ளார்.